வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்பைன் ஸ்டிச். இந்த மாதிரி டிசைன் வித்தியாசம் இருக்கும். இதுதான் அல்பைன் ஸ்டிச்சு. எப்படி செய்யறதுன்னு இப்போ காமிக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுட்டு இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் க்ரோச்செட் போடணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது செயின்லேயே சிங்கிள் க்ரோச்செட் எப்படி போடுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. நம்ம சிங்கிள் குருஷி போட்டுட்டோம். சிங்கிள் குருஷி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை முடிக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு அடுத்த லைன் போகணும். சிங்கிள் குருஷி இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு செயின் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதில் வந்து நம்ம வந்து இப்போ டபுள் குருஷி போட போகிறோம். நூல் எடுத்துட்டு இந்த செகண்டு இங்கே போடணும். இதில் போட்டுட்டு இதில் நம்ம யூஸ் பண்ண அல்பைன் ஸ்டிச்சில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சிங்கிள் குருஷி டபுள் குருஷி ரெண்டும் தான். இது ரெண்டுத்தோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. போய் நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம டபுள் குருஷி வந்து இந்த லைன் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிங்கிள் போட்டோம். இப் அடுத்த லைன் செகண்ட் லைன் வந்து டபுள் குருஷி. இந்த செயினில் விட்டு வெளியில் எடுத்து இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். இப்போ முடிக்க போகிறோம். செகண்ட் லைன் முடிச்சுட்டு அடுத்தது செகண்ட் லைனை நம்ம முடிச்சுட்டு தேர்ட் லைன் போகணும். தேர்டு லைன் வந்து சிங்கிள் குருஷி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் குருஷி, அப்புறம் டபுள் குருஷி, மறுபடியும் சிங்கிள் குருஷி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம டபுள் குருஷி ஆரம்பிச்சுட்டு ஒரு லைன் சிங்கிள் குருஷி போட்டு அப்புறம் அல்பைன் ஸ்டிச் போகலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது சிங்கிள் டபுள் மறுபடியும் சிங்கிள். இப்போ ஒரு செயின் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுக்கிட்டு இப்போ சிங்கிள் குருஷி போடுறோம். இந்த ஹோல் இருக்க சின்ன ஹோலில் விட்டு இப்போ நம்ம இந்த எண்டு வரைக்கும் போட்டுக்கணும் சிங்கிள் குருஷி. இப்போ நம்ம சிங்கிள் குருஷி ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்துட்டோம். எதுக்காக இந்த சிங்கிள் குருஷியில் நம்ம இப்போ போட்டோன்னா நம்ம வந்து ஒரே சைடு தான் போட போகிறோம். டிசைன் வந்து நமக்கு ஒரே சைடு வரணும். அப்போ ஒரே சைடு வரணுன்னா சிங்கிள் குருஷி ஒரு லைன் போட்டால் தான் நமக்கு இந்த பக்கம் போட்டுட்டு திருப்பும்போது இப்போ நமக்கு வந்து டிசைன் வரும். அதனால தான் மறுபடியும் இந்த லைன் சிங்கிள் குருஷி போட்டது. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு செயின் போட்டுக்கணும். ஒன்று ரெண்டு செயின் போட்டுட்டு திருப்பிட்டோம். இப்போ நமக்கு டிசைன் வந்து இங்கே தான் இருக்குது இந்த பக்கத்தில். அதனால் இப்போ எப்படி போடுறோம்னா இது நம்ம இப்போ போடுறது வந்து டபுள் குருஷி. டபுள் குருஷி வந்து இதில் நம்ம வந்து நூலை எடுத்துட்டு இந்த இங்கே போட்டிருக்கோம் இல்லையா டபுள் குருஷி, அதை வந்து செகண்ட் லைனை வந்து நம்ம இப்படி தூக்கிட்டு இந்த லைனை தூக்கிட்டு இதுலேருந்து வெளில வந்துட்டு இப்போ நம்ம வழக்கம் போல் டபுள் குருஷி போடுற மாதிரியே போட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த லைனில் போடணும். மேலே உள்ளதில் ஒரு டபுள் குருஷி. இப்போ இது போட்டுட்டு
திருப்பி நம்ம இப்போ இந்த லைன் போட்டோம், ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் போடணும். இப்போ இதை தூக்கிட்டு இதில் அடியில் விட்டு நூலை வெளில எடுத்துட்டு இப்போ போடணும். அடுத்தது வந்து நம்ம வழக்கம் போல் இங்கே போட்டுக்கணும் மேலேயே. திருப்பி இப்போ நம்ம வந்து இந்த லைனை விட்டுட்டு அடுத்ததில் இதை தூக்கிட்டு இதை வந்து நூலை இதை நீடில் வந்து இந்த நூலுக்கு அடியில் விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்து இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும் டபுள் குர்ஷியை. அடுத்தது நம்ம மேலே உள்ள லைனில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து போடணும். இப்போ ஒரு லைன் முடிச்சிட்டோம், அடுத்தது வந்து சாரி ஒரு குர்ஷி முடிச்சிட்டோம், அடுத்தது வந்து இப்போ கீழே வரணும். இப்போ நூலை எடுத்துட்டு இந்த இதை விட்டுட்டு இதை தூக்கி நீடில் அடியில் விட்டுட்டு நூலை வாங்கி வெளியில் எடுத்து நம்ம வழக்கமாக போடுற அதே டபுள் குர்ஷி தான். இப்போ மேலே அதே மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ இதை விட்டுட்டு இங்கே நம்ம ஒரு லைன் டபுள் குர்ஷி போட்டோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எப்படி போடுறோன்னா ஒரு லைன் விட்டு ஒரு லைன், ஒரு லைன் விட்டு ஒரு ஒரு குர்ஷி விட்டு ஒன்று, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் ஒன்று விட்டு ஒன்று. இதை லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், இந்த ஒரு இது விட்டுட்டு இப்போ இங்கே இங்கே மேலே போட்டிருக்கோன்னா அதுக்கும் கீழே உள்ள ஒரு குர்ஷியை விட்டுட்டு அடுத்ததில் அடியால் நீடில் விட்டு நூலை எடுத்துட்டு வெளியில் வந்து திருப்பி நம்ம டபுள் குர்ஷி எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டு வந்துட்டோம், லாஸ்ட்டு வந்து இங்கே டபுள் குர்ஷி போடணும். இப்போ நமக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த பக்கம்தான் போட போகிறோம். இப்போ இப்படி திருப்பினோன்னா நமக்கு இந்த பக்கத்தில் வேறு டிசைன் வரும். அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த பக்கம் அதனால தான் ஒரு லைன் ஃபுல்லாக சிங்கிள் குர்ஷி போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாக சிங்கிள் குர்ஷி நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அடுத்த லைன் வந்து அந்த பக்கத்தில் வரும். இப்போ நம்ம மேலே உள்ள இந்த செயினில் விட்டு தான் சிங்கிள் குர்ஷி போடணும். இருக்குல்ல இந்த மாதிரி ஹோல் இருக்குயா, இதில் விட்டு நம்ம இப்போ இந்த லைன் ஃபுல்லாக சிங்கிள் குர்ஷி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். குர்ஷி ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போட்டுட்டு ரெண்டு செயின் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஒன்று ரெண்டு போட்டுட்டு இப்போ திருப்பிட்டோம். இப்போ நமக்கு டிசைன் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு லைன் சிங்கிள் குர்ஷி போட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். அப்போ இந்த செயினை தூக்கணும். இப்போ சாரி இந்த ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகணும். நம்ம இப்போ ஒரு செயின் போட்டுட்டோம், ஒரு குர்ஷி போட்டுட்டு இப்போ நமக்கு இதுதான் நம்ம போன இது போட்டிருக்கோம். இதை விட்டுட்டு இந்த லைனில் போடணும். இதை தூக்கிட்டு இதை நம்ம போட போகிறோம். இப்போ நூல் எடுத்துட்டு இப்போ மேலே போடணும் ஒரு லைன், ஒன்று மேலே போட்டுட்டு இப்போ திருப்பி இந்த செயின் விட்டுட்டு இந்த செயின் எடுக்கணும். நமக்கு பார்த்தா அல்டர்னேட்டிவாக வரும் எப்படின்னாக்கா இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து எல்லாமே நேராக வராது, ஒன்று இங்கே வரும், ஒன்று இங்கே, ஒன்று இங்கே, ஒன்று இங்கே, இந்த மாதிரி இப்படி இப்படி ஜிக்ஸாக் மாதிரி வரும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம இப்போ வந்து அல்டர்னேட்டிவாக தான் போட போகிறோம். அதனால் வந்து இப்போ நம்ம இந்த இங்கே இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்திருக்குன்னா அதை விட்டுட்டு அடுத்ததில் வந்து இதில் போடணும். நம்ம இப்படி அப்போ தான் நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து இப்படி ஜிக்ஸாக்காக வரும். இப்போ இது மேலே போட்டுட்டு இப்போ இது வந்து இந்த இதை இதுக்கும் கீழே உள்ளது இந்த இதை விட்டுட்டு அடுத்த இதை எடுக்கணும். இப்படி ஜிக்ஸாக்காக போட்டுகிட்டே வந்தால் தான் டிசைன் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து தெரியும்.
இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சிங்கிளும் டபுள் குருஷி மட்டும்தான். அது இதில் வித்தியாசம் என்னன்னா, நம்ம இதை வந்து இந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு அடியில் கொடுத்து இதை வாங்கி போடுறோம். இதுதான் இந்த ஒரே ஒரு நாட் மட்டும்தான் வித்தியாசம். இதில் இந்த ஒரு டிசைனை வந்து நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஸு, ஸ்கார்ஃபு, பேகு, மேட்டு, எதில் வேணாலும் நம்ம இந்த டிசைனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயினை விட்டுட்டு இதுக்கும் கீழே பாருங்க, நமக்கு இந்த டிசைனில் வித்தியாசம் தெரியுது. இதுக்கு வந்து சிங்கிள் குருஷி டபுள் குருஷி மட்டும் தெரிஞ்சாலே போதும், இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இப்போ வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஆல்பைன் ஸ்டிச்சு. இது வந்து மறுபடியும் ஒரு தடவை நான் கிளியராக காட்டுறேன். எடுத்துட்டு இந்த கீழ் லைனில் நமக்கு இந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஆல்பைன் ஸ்டிச் போட்டது. அதில் விட்டு அதுக்கும் அடுத்ததில் எடுக்கணும். இப்படி இதை தூக்கிட்டு வெளியில் வந்துட்டு இது ஒன்று தான் இதில் நம்ம பண்ணுற டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம போடுறது எல்லாமே டபுள் குருஷி தான். இதை எடுத்துட்டு இந்த இதை இப்படி தூக்கணும். கீழே கீழே ரோவில் உள்ளதில் வந்து வெளியில் கொண்டு வந்து திருப்பி இங்கே மேல் ரோல இதேமாரி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். ஒரு லைன் டபுள் குருஷி, ஒரு லைன் சிங்கிள் குருஷி போட்டு அப்புறம் அடுத்த ரோல இருக்கிறதுல விட்டு இதே மாதிரி போட்டே வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் நான் போட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன், ரெயின்போ கிராஃப்ட்.